பொதுக்காலம் எட்டாவது வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம் சீராக் ஆகமத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 36, இறைவார்த்தைகள் 1, 2 மற்றும் 4 தொடக்கம் 5 வரை மற்றும் 9 தொடக்கம் 17 வரை. எல்லாவற்றிற்கும் கடவுளாகிய ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்களை கண்ணோக்கும். உம்மை பற்றிய அச்சம் எல்லா நாடுகள் மீது நிலவச் செய்யும். அயல் நாடுகளுக்கு எதிராக உம் கையை உயர்த்தும், அவர்கள் உம் வலிமையை காணட்டும். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை என நாங்கள் அறிந்துள்ளது போல் அவர்களும் உம்மை அறிந்து கொள்ளட்டும். புதிய அடையாளங்களை வழங்கும், வியத்தகு செயல்களை நிகழ்த்தும், உம் வழக்கையினை மாட்சிமைப்படுத்தும். எங்களை தவிர வேறு யாரும் இல்லை என கூறும், பகைவேந்தர்களின் தலைகளை நசுக்கும். யாக்கோபின் குலங்களை ஒன்று கூட்டும், தொடக்கத்தில் போன்று அவர்களை உமது உரிமை சொத்தாக்கும். ஆண்டவரே, உம் பெயரால் அழைக்கப்பெற்ற மக்களுக்கு இரக்கம் காட்டும், உம் தலைப்பேராக பெயரிட்டழைத்த இஸ்ரேலுக்கு பரிவு காட்டும். உமது திருவிடம் இருக்கும் நகரின் மீது, நீர் ஓய்வு கொள்ளும் இடமாகிய எருசலேம் மீது கனிவு காட்டும். உமது புகழ்ச்சியால் சீயோனை நிரப்பும், உமது மாட்சியால் உம் மக்களை நிரப்பும். தொடக்கத்தில் நீர் படைத்தவற்றுக்கு சான்று பகரும், உம் பெயரால் உரைக்கப்பட்ட இறை வாக்குகளை நிறைவேற்றும். உமக்காக பொறுமையுடன் காத்திருப்போருக்கு பரிசு அளியும், உம் இறை வாக்கினர்கள் நம்ப தகுந்தவர்கள் என மெய்ப்பித்து காட்டும். ஆண்டவரே, உம் மக்களுக்கு ஆரோன் வழங்கிய ஆசிக்கு ஏற்ப உம்மிடம் மன்றாடுவோர் முன் வேண்டுதலுக்கு செவிசாயும். அப்போது நீரே ஆண்டவர், என்றுமுள்ள கடவுள் என்பதை மண்ணுலகில் உள்ள எல்லோரும் அறிந்து கொள்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, வசனங்கள் 32-45 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் எருசலேமுக்கு போகும் வழியில் சென்று கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களுக்கு முன் போய்க் கொண்டிருந்தார். சீடர் திகைப்புற்றிருக்க அவரை பின்பற்றிய ஏனையோர் அச்சம் கொண்டிருந்தனர். அவர் மீண்டும் 12 அழைத்து தமக்கு நிகழவிருப்பதை குறித்து பேசத் தொடங்கினார். அவர், இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம், மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞரிடமும் ஒப்புவிக்கப்படுவார், அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதித்து அவரை பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள், அவர்கள் ஏளனம் செய்து அவர் மீது துப்பி சாட்டையால் அடித்து அவரை கொலை செய்வார்கள், 3 பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர்களிடம் கூறினார். செபத்தேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவரை அணுகிச் சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும்போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினர். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெரும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், இயலும் என்று சொல்ல, இயேசு அவர்களை நோக்கி, நான் அமரும்படி அருளுவது எனது செயலல்ல, மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கே அருளப்படும் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 யாக்கோபு மீதும் யோவான் மீதும் கோபம் கொள்ள தொடங்கினர். இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம், பிற இனத்தவரிடையே தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள்,
அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.